வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா July 14, டைம் வந்து இப்போ 9:35 ஆகுது. நமக்கு இப்போ மார்க்கெட்டில் அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. அந்த பிரேக் அவுட்னால மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் வந்து கிடைக்குது. எவ்ரிடே இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அவுட் கிடைக்கும் போது எல்லாமே. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, அதனால் க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் கேண்டில் கலருக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர் சேமாகவே இருக்கும். யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி சார்ட்டை வாட்ச் பண்ணுவீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. இதில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் 34,919 இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 35,000 ரேஞ்ச் கிட்டக்க தான் ட்ரேடிங் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 35,000 ரேஞ்சுன்றனால ஒரு ரவுண்டான ரேஞ்ச். ஸோ நல்லா அப்பர் சைடில் பிரேக் அவுட் பண்ணி போச்சு அப்படின்னா நல்லா வேகமாக போயிட்டு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணும், இல்லைனா ட்ரெண்ட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்துருக்கு. நமக்கு ஃபஸ்ட் ஆர 35,077 இருக்குது, ஒரு 88 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 88 பாயிண்ட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா 9:35 வந்தது, 9 இப்போ 55. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போச்சு. 35,000 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் அதுக்கு மேலே நல்ல ஸ்ட்ராங்காக ட்ரேடிங் போனதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக புல்லிஷில் மேலே வந்ததில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் 9:35 வந்த ஒரு பை கால் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி கால் ஆப்ஷன், 34,500 கால் ஆப்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பெரி ஆக போகிறது. ஸோ வீக்லி எக்ஸ்பெரி ஆப்ஷன் தான் இது. 479 பை கால் வந்திருக்கு, வந்தது பார்த்தீங்கன்னா 535 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ட்ரேடிங் வந்து போயிருக்கு. டைரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு இருந்துச்சு, இந்த சார்ட் உங்கள்கிட்ட இருந்து லைவ் மார்க்கெட்டில் ஒரு டூலாக இருந்துச்சு அப்படின்னா, நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டக்குன்னு ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த டூலை வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.